ஹாய் பால்சன் ஜூஸ், வெல்கம் பேக் டு கேமிங் ஜக். இந்த ஒரு என்ன பக்க பொருள்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் ஸ்குவாட் தான், ஜாலியாக தான் விளாண்டேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையப்புள்ள வந்து கடுப்பேற்றி விட்டான். எமோட்டு போட்டு என்ன பண்ணுறது, எமோட் போட்டு விட்டால் நம்ம சும்மா இருப்போமா? பார்த்தீங்கன்னு போய் கலகிட்டு வந்துட்டோம். அவருக்கே நம்ம எமோட் போட்டு விட்டோம். பையப்புள்ள குழந்தை வச்சுருக்க பாடு இருக்கே, செம்ம கஷ்டம். வச்சு விளாடவே முடியல, செம்ம காண்டு பண்ணாங்க. நம்மகிட்ட தான் ஊக்காங்க இருக்கே, ஊக்காங்கடே அது மொக்கடா மொக்கடா சொன்னாங்க. சும்மா எத்தை கொரோனாக்கு ஊக்காங்க, ஆக்டிவ் ஸ்கில்லே வேற மாதிரி கரெக்டாக அப்படியே உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டோன்னா டமா கேன்சல் கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு சடுன்னு சுட்டுங்க, அவ்வளோதான். உள்ளே போகும்போது நிறைய எச்சாட்டு இருக்கும். லோவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் இருக்காது, ஏன்னா இது கொஞ்சம் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட், அதை ஹமீத் கேம் பழைய அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து க்ளோவல் ஸ்பீடு அவ்வளோ இருக்காது. ஸோ சாரி, வந்து க்ளோவல் ஸ்பீடு இருக்கா முடிச்சுக்கோங்க. இன்னொரு ஃபோன் வந்து இருக்குது, அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஆனால் அதுக்கு நல்லா சென்சிட்டிவிட்டி கொடுக்கும். இந்த பையன் தான்றது சார் ஓன் நானேப்பா, அவனே தான், அவன் தான் பெரிய பிரச்சனை. இது இவன் தான் டமால் கொரோனா போட்டான், டிஸ்டன்ஸ் தப்பிச்சிட்டேன். ஒரு ரெண்டு மேட்ச் தோத்துட்டோம். அப்படா கொரோனா முடியும், வெயிட் பண்ணி தான் கரெக்டாக வைக்கலான்னு பார்த்தேன், கட்சியில் பார்த்தா போச்சு. இன்னும் தோத்தான், டமாலும் விட்டான் போட்டான். இப்படியே போனதே வச்சுருந்தாங்க போல இருக்கு. டேமேஜ் ஜீரோ தான் கொடுத்துருக்கோம், ஆனால் ரெண்டாவது பிளேஸ் எப்படி இருந்தால் தெரியல. பாருங்க அமௌண்ட் போடுறான், என்ன பண்ணுறது, இவ்வளோ அவங்க ஃபஸ்ட்டு அட்ஜிஸ்டாங்க. இப்போ நம்ம என்னங்க, டெசர்டிக்கில் ஒரு லிஸ்ட்டும் எடுத்துருக்கோம். டெசர்டிக்கில் வந்துட்டு அப்போ அடிப்போம் கிங்கெலாம் கிடையாது, சாதாரணமாக அடிப்பாது சொல்கிறான் வந்தேன். ஆனால் வேணாம், நிறைய பேர் இப்படி தானே, நீ எல்லாம் ஒரு டெசர்ட் கிங்காடா, ஓப்பியாடா, டெசர்ட் கிங் இங்கே கேட்கலாம். புரியுது, கேட்குது கேட்குது, வேண்டாம். இப்போது பாருங்க, அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறானுங்களா, அங்கேயே நம்ம சம்மடி இருந்துடும். லைட்டாக ஹேங் ஆக பார்த்துக்கோங்க. சாரி, இந்த ரெண்டுமே கொரோனா போடுறாங்க, இப்போ லைட்டாக ஹேங் ஆகுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இருக்காது இவர் போய் நின்று பாரு, ஏன்னா நான் ஏற்கனவே மாஞ்சிட்டு மூணு பேர் இந்த இடத்துல போட்டுருவோம். ஒரு நாக்கா நான் கில் எடுக்காமல் விட்டேன், அதுதான் புரிய பிரச்சனை. அக்கா இவங்கிட்ட தான், ஓ ரெண்டு பேர், ரெண்டு பேர் தானா? ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவன் மட்டும்தான் இருப்பான், இல்லையா பாட்டு பாய் அப்படின்றது. யூஎஸ்பியை தான் தூக்கி வந்திருக்கான். இவங்க அமௌண்ட் போடுவான், இவன் அமௌண்ட் போட்டு மெட்ரிக் பண்ண முடியாது. இவங்க எமோட் போட்டுனுக்குறான், நான் டப்புனு மாதிரி மட்டும் எமோட் போடணும், ஜாலியாக இருக்காது. இவனும் நான் அப்படியே நினச்சிட்டேன், நான் மட்டும் சிங்கிளாக நினச்சினா தலைவர் போட்டிருக்கணும், இங்கேருந்து ஹெச்ஆர் அடிச்சிருக்கலாம். அப்போ தான் சேர்ந்துருக்கான் போலக்கு டான்ஸ் டூ, அங்கேருந்து ஹெச்ஆர் அடிச்சிருக்கணும். முடிஞ்சிச்சு டிஃபிட் ரெண்டு மேட்ச். இனிமேல் தாங்க ஆட்டம் ஆரம்பிக்கும்போது, ஃபேக்ட்ரி ஸ்ட்ரெயிட் டு தி ஃபேக்ட்ரி தான், ஃபேக்ட்ரி தானே. ஓ கரெக்ட், அவ்வளோ தப்பாக சொல்லிட்டேன், சாரி. இப்போ டபுள் ஷாட் கன்னு கலக்குவேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். வந்திருக்க இடம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்படியே வெறியோடு கொண்டு ஓடி மூஞ்செல்லாம் பார்த்துட்டு வரேன். நம்ம தான் ஊக்காங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்லேருந்து தான் போவோம். எச்சா டூரும் பார்த்துக்கோங்க. அவன் அலோ கொச்சிருந்தான் சொல்லிட்டு முன்னாடி போனேன், ப்ரோ பிளேயர்லேயும் வந்து அவனையே நாக் பண்ணிட்டு விட்டாங்க.
சம்மர் ட்ரெஸ்ஸு இன்க்யூபேட்டர் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். இன்க்யூபேட்டர் அந்த ஹெட்டு ரொம்ப ஆனால் ஹைட்டாக ஹேங் ஆகிடுச்சு, தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. எப்பி ஃபார்ட்டி எட்டுறா, எப்பி ஃபார்ட்டி எப்பி ஃபார்ட்டி தான் கலக்கிறது தான் விண்டர் லேண்ட்ஸ் எப்பி ஃபார்ட்டி வச்சுருந்தேன். இந்த பழைய இதில் அதான் இருந்துச்சு. அதான் லாகின் பண்ணி ஏதோ ஒரு ஈவெண்ட் கொடுத்தாங்க, ஸோ அதில் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் ரிவைவ் பண்ணி விட்டேன். ஹெல்ப்பு ஹெல்ப்புன்னு கத்தினே தானுங்க. கொரோனா போட்டு எல்லாம் பண்ணுங்க வையி போடு. ஃபிஃப்டி ஃபிஃப்டி புத்தியம் புத்தியம் வந்து என்ன ஒன்று போச்சு, அதோட வேலி பை பை சிவங்க. ஹெல்ப் ஹெல்ப் நம்மளுக்கு அவ்வளோதான். எமௌண்ட் போடு, எமௌண்ட்டை பண்ண முடியாது நம்மளை. போடு போடு பாட்டு விட்டுருக்கு விட்டேன் விட்டேன். அவ்வளோதான் வார பண்ணிருந்தாரு கொரோனா வச்சுங்க தான் போட்டு கிளியாச்சு. கொரோனா சொல்லலாம் சி அசவம்னு சொல்லணுமா, சி அசவம் வச்சுருங்க அந்த நாட் தேவையில்லை. ஆனால் ஊக்காங்க வச்சுருந்தது செம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு ஊக்காங்க வச்சுருந்தீங்கன்னா கொரோனா ஒன்றுமே ஒன்று முடியாது. சசாண்ட் மாதிரி எங்கே இப்போ சுட்டுனே இருந்தான் பார்த்துட்டேன் ஸ்லோவாகுது. ஒன் டேப் அப்போ சொல்ல மாட்டேன், டபுள் டேப் தான் பாடி ஷாட்டு ஹெட் ஷாட் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் தாங்க செம்மையான இடம் இது. இங்கே தான் செம்ம பண்ணு, இதுக்கப்புறமா செம்மையாக த்ரில்லிங்காக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கேபிள் வந்து இவன் கூட நான் போகலான்னு பண்ணானா அவன் தான் ப்ரோப்ளம் எடுத்து எலக்ட்ரான் சொன்னான். ஆக்டிவ் ஆன் பண்ணிட்டானா லைஃப் எதுனா ஸோ வச்சு ஹெச்மி எதுவும் ஸோ அதனால் அப்படின்னு நான் எங்கேயும் அப்படி பார்த்தேன். பார்த்தபோது ஜுருக்குன்னு அங்கே போயிட்டான், ஜுருக்குன்னு போயிட்டோன்னே நான் ஸ்டாப் ஆகிட்டேன். என்னடா போகலானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நான் இங்கே வெயிட் பண்ணாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். வருவாங்க வருவாங்க கரெக்டாக வந்துட்டான். கரெக்டாக ஒரு 80 போயிடுச்சு. திருப்பி அவனுக்கு நான் இவனுக்கு டேமேஜ் கொடுக்கலாம், அவனுக்கு டேமேஜ் கொடுத்தேன். மற்ற இல்லை எல்லாருக்கும் லாக் ஆகிட்டாங்க. அதுவும் அந்த சிஆசான பாயம் வந்துட்டான். இதை பாருங்க அச்சுன்னு அவன் லாக் ஆகிடுவான். இவனை போடுறதா நான் எதை போடணும் ஒன்றும் தெரியல. அவன் பயங்கரமாக ப்ரோ பிளேயர் இருக்கு. அதை மெட்கிட் பண்ணுது தலைவர் லைட்டாக பாக்ஸ் எடுத்துக்கே வந்துட்டான். சரி சொல்கிறேன் அது வாங்க. ஐயோ இவ்வளோதான் ப்ரோ பிளேயர், நான் ரொம்ப ப்ரோ பிளேயர். சரியான போயிட்டு ஒரு ப்ளோவால் செம்ம ட்ரெஸ்ஸு தான், காஸ்ட்யூம் தான், மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவள்தான் போட்டாச்சு. மற்றபடியெல்லாம் போடல, எல்லாமே நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேமும் நடந்தால் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம். என்ன பண்ணுங்க ரெண்டு திருட்டு போட்டுங்க, ஒன்று அந்த சைட் போட்டிருப்பாங்க, என்னோடய பேக் மண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டுருப்பானுங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், நம்ம டீமானுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா அப்படியே மாட்டு போயிட்டேன்ட்டானுங்க. அவனுங்க அடிக்க பார்த்துட்டானுங்க. நான் நினச்சேன் ஏன்னா அப்படியே இந்த சை அந்த சைடு போயிட்டானுங்கன்னா அப்படியே கரெக்டாக நம்ம சைடே வந்துடுவாங்க, அப்படியே பின்னாடி இருந்து அப்படி போட்டு தள்ளி போய்டும் அப்படின்னு நினச்சா. என்ன ப்ரோ பிளேயர்னு ஒரு பேர் தானடா, ட்ரெஸ் வச்சுனா ப்ரோ பிளேயர் ப்ரோ பிளேயர்ன்றாங்க. கற்றுக்கிட்டா அந்த வீட்டுக்குள்ளேயே போய் வதவங்க தூட்டு கொண்டு ஓடுது. இது இந்த பேக் பாசங்க என்ன பண்ணுறாங்க, 55 வந்துச்சு, 55 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எவ்வளோ டேமேஜ்னு எனக்கே தெரியல. செம்ம குட்டியோண்டு இருக்குது எடிட்டிங்கில், ஸோ அதெல்லாம் தெரியலை. அப்புறம் அங்கேருந்து அச்சுங்க என்ன பொண்ணா வாங்கடா வாங்கடா கீழே வாடா 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 தூங்க. கிரனைட்லாம் போட்டு பார்த்தா கரெக்டாக க்ளோ வால் கட்டினது போடுவேன் பார்த்துட்டேன். போட்டவுடனே கிரனைட் தூங்கி போனாலும் போனால் திடீர்னு கை இதாகிடுச்சு. அது குக் பண்ணுறதுக்கு பதில் டொமால் அப்படியே போட்டோன்னு ஹேங் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அது ஹேங் ஆகிடுச்சுல்ல அங்கேயே ஓடுறான் ஓடுறான் ராஜான் சொல்லி ஓட்டான். சரினு சொன்னான் அவனே கீழே வந்துட்டான். சரி எனக்கு நீ ஏன் வந்தனே எதுக்குடா அவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒன் டாப் ஒன் டாப் ஆமாம் ஒன் டாப்.
ஐயோ தெரியவே என்ன ப்ரோ பிளேயர்ரா நீங்களா? என்னென்னா எமோட்லாம் பயங்கரமாக போடுறாரு. ஆ ஒன்றும் இல்லை, அவ்வளோ வச்சு தான் எமோட் போட்டேன், அதுவும் போடவே இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செம்ம மேட்சாக இருக்கும். மாட்டு இருங்க, சஸ்பென்ஸை வரும்போது நான் சொல்கிறேன், அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும். ஆ டபுள் ஆக்டர் கொடுங்க, ஏன்னா 5000 இருக்கிறனால டபுள் ஆக்டர் எடுத்துக்கூடா அப்படின்னேன். சரி நானும் கொடுத்துட்டேன், எப்படி பாட்டி நான் எடுத்துக்கினேன், நான் எனக்கு என்ன போய் டபுள் ஆக்டர் தூக்கி நம்புருவானுங்களோ அப்படின்னு. டபுள் ஆக்டர் தூக்கி நம்புறாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, பை பை சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்தாச்சு, இல்லை பாருங்க டொமான் அப்படியே வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. மூணு லோன் போட்டு ரிவைவ் பண்ணால் பார்த்தா அவனா இவனானா டொமான் இங்கே வந்துட்டான். ஸோ என்ன பண்ணுறானே தெரில. சரி இப்போன்னு சொல்லிட்டு டவுல் லெட்டர் எடுத்துடலான், இதுக்கு மேலே வெயிட்டே பண்ண முடியும், ஏன்னா ட்ராவில் இருக்குது. ஸோ எடுத்துடலாம் டபுள் லெட்டாரு, லோவாலும் ஃபுல்லாக நிறைய காசு இருக்குது, ஸோ அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து. டே வாடா வெட்டுவண்டா வந்தா வெட்டுவேன் வெட்டுவேன்னு சொன்னே இருந்தா வந்தா இதான் லாஸ்ட் மேட்ச்சு. டே வாடா 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 என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. வெயிட் பண்ணினே இருக்கும்போது என்னாச்சுன்னு சொல்ல ஜினியர் ஹேங் ஆச்சு விட மாட்டேங்குன்னு என்னை போட்டு தந்துட்டாங்க. ஓனா நான் பார்க்கவே இல்லை அதை, ஆனால் போட்டேன். ஒருத்தன் நாக் பண்ணிட்டு இன்னொருத்தன் போகிறது என்ன போட்டான். அதுக்கப்புறமா ஒரு அது இந்த ஐயம்மா பியா அப்படி போட்டுங்க, ஒருத்தன் தான் ஒருத்தன் போல போட்டான்ட்டோம் பூயா அவ்வளோதான். ரொம்ப போட்டு தான், ஆனால் இப்போ தான் ஸ்பெக்டேட்டர் அவங்களாம் பார்க்க முடியாதுங்க.